ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. இந்த வருஷம் மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்து மதத்தில் மகா சிவராத்திரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வருது, ரொம்ப விசேஷம். பகல்ல த்ரயோதசியும் ராத்திரியில் சதுர்தசி திதியும் கூடுற சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்கு கௌரி சங்கர சிவராத்திரின்னு பேர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி வர 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. பார்வதி தேவி தவம் இருந்த சிவபெருமானோட இடது பாகத்தில் இடம்பெற்று ஆகம உபதேசம் பெற்றதும், அர்ஜுனன் தவம் பண்ணி சிவபெருமான் கிட்டேருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றதும், பகீரதன் ஒத்த காலில் நின்று கடும் தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும், கண்ணப்ப நாயனார் ரத்தம் வடிகிற ஈசனோட கண்மேல தன்னோட கண்களை பொருத்தி முக்தி அடைஞ்சதும், பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமாக சிவபெருமான் அருள் வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான். மகா சிவராத்திரிக்கு விரதம் இருக்க ஆசைப்படுறவா விரதத்தை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். அன்னைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். முடியாதவா சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருந்தால் நல்லது. கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு இல்லை, இது நம்ம உடல் நிலையையும் மனசு நிலையையும் பொறுத்த விஷயம். மகா சிவராத்திரி அன்னைக்கு கார்த்தால குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி இட்டுண்டு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். சனிக்கிழமை பகல் ராத்திரி முழுக்க எதுவும் சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு சமைச்ச உணவுகளை சாப்பிடாம சிவசிந்தனையோடு இருக்கணும். தண்ணி குடிக்கலாம். வயசானவா மற்றும் நோயாளிகள் சமைக்காத உணவுகளான பால், பழங்கள், அவல் சாப்பிடலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு மௌன விரதம் இருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு மனசுக்குள்ள பஞ்சாட்சரம் இல்லை ஓம் நம சிவாயங்கிற மந்திரங்களை சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப புண்ணியம். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 6 மணி வரைக்கும் சிவன் கோவில்களில் நடைபெற 4 கால அபிஷேக பூஜைகளில் கலந்துட்டு சிவனை வழிபடணும். மறுநாள் காத்தால குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் தூங்காமல் இருந்து விரதத்தை முடிக்கணும். கோவிலுக்கு போக முடியலன்னா ராத்திரி வீட்டில் சிவலிங்கத்துக்கு 4 ஜாம பூஜை பண்ணி வழிபடலாம். அதுவும் முடியலன்னா மனசில் சிவசிந்தனையோடு இருந்தாலே போதும். சிவராத்திரி அன்னைக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை சிவபெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். எந்த கர்ம வினையால் நாம் கஷ்டப்பட்டுருக்கோமோ அது போயிடும். கர்ம வினையை சிவன் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணிடுவார். அது நம்ம நம்பிக்கையோட ஆழத்தை பொறுத்தது. நம்பி காலை கட்டின்ற மார்க்கண்டேயனுக்காக காலனையே எட்டி உதைச்சவர் சிவன். சிவபெருமான் மனசு குளிர்ந்து சீக்கிரம் அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் எல்லாரும் சிவராத்திரிக்கு கண்முழிச்சு அன்னைக்கு பூரா சிவன் ஞாபகத்திலேயே இருந்து நம்ம கர்மவினை கழிந்து நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர.